ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் கிருஷ்வாலாக். எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேரளாவில் இருக்கிற வயநாடில் வந்து பார்த்திங்கன்னா பனத்த மழை பெஞ்சு நிலச்சரிவில் வந்து ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. அதனுடைய கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 350க்கு மேலே சொல்கிறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா 300 குடும்பத்துக்கு மேலே வந்து அதிக பேர் வந்து காணாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இதனுடைய இறப்பு விகிதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து மீட்பு பணி வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் மற்ற தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த நிலச்சரி வந்து அதிகாலையே 1 மணிக்கு வந்தனால ஒரு 4 கிராமங்கள் வந்து அதிகமாக சேதம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்பட்டிருக்கு. சில பேர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே காப்பாற்றிட்டுருக்காங்க, சிலவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு கூட தெரியல. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதினால அந்த செம்மண் மாதிரி வந்து இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி மாதிரி ரொம்ப இதானனால மீட்பு பணியில் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எத்தனை நாள் ஆச்சு, 3-4 நாளுக்கு மேலே பணியாச்சு, அதனால எத்தனை பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரில. இருந்தாலும் இராணுவத்தினர் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இராணுவத்தினர் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா முண்டக்கைன்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கடுத்து வந்து சூரன்மலை, இந்த ரெண்டு பகுதியும் தான் அதிகமாக இந்த நிலச்சரிவில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, இது வந்து ஃப்ளட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இராணுவத்தில் வந்து ஒரு 24 மணி நேரத்தில் வந்து ஒரு புதுசாக ஒரு பிரிட்ஜை வந்து கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மருத்துவ வசதி ஏதாவது எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரணமாக பண்ணலாங்க, இதை பண்ணுறதுக்கு வந்து கடுமையான வெள்ளத்துலேயும் வெள்ளத்தண்ணி போயிட்டுருக்கு அப்படியும் அதுலேருந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இராணுவத்தினர் வந்து விடாமல் 24 மணி நேரத்தில் கடின உழைப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெய்லி பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. பெய்லி பிரிட்ஜ்னா என்னென்னா, இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா எக் இருக்குங்களே அது மூலம் வந்து தயாரித்து பண்ணியிருக்காங்க. டொனால்ட் பெய்லி அப்படின்னு தான் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடிச்சிருக்காது. பொதுவாக வந்து இது 2nd உலக போரில் வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக்காக, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பள்ளத்தாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்களால் இராணுவம் எதுவும் கடக்க முடியலைன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி பிரிட்ஜை வந்து செஞ்சுட்டு இது மூலம் வந்து இராணுவ வாகனங்கள் புக்லைன் இந்த மாதிரி என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வாங்கினாங்கன்னா அதில் வந்து டிரான்ஸ்போர்ட் வாங்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி இப்போ வந்து மீட்பு பணிக்கு வந்து ரொம்ப செமையாக சிறப்பு பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்பு பாலம் வந்து 70 மீட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி பக்காவாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணி முடித்தோன்னே இந்த இராணுவத்துக்கு ஜென்ரல்னு இருப்பாங்களா அவங்க தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பண்ணாங்களாம். இதுக்கடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே மற்ற வாகனங்கள் எல்லாம் போய் இப்போ வந்து மருத்துவ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ரொம்ப பேர் இறந்துருக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மிட் நைட் வந்ததுனால எத்தனை குடும்பங்கள் பல கனவோடு இருந்திருப்பாங்க அப்படியே நைட்டாக அடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் மீட்பு பண்ணி தண்ணிருக்கு. இப்போ வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 350 பேர் பலியாயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கவுண்ட்டு கூட வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 4 கிராமம் ஒரு சின்ன ஊர்லேயே பார்த்திங்கன்னா 100 பேர் இருப்பாங்க. 4 கிராமம் போகும்போது கண்டிப்பாக அதனுடைய கவுண்ட் வந்து கூட தான் இருக்கும். பாப்பா இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் மொத்த மீட்பு பண்ணியும் முடிச்சிடுவாங்க. பார்த்தினா எவ்வளோ பேர் தெரியும், மோஸ்ட்லி எல்லாருமே சீக்கிரமாக ரெக்கவரி ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப இம்பாக்ட் ஆகும். ஏன்னா இந்த விஷயம் வந்து கேரளாவில் ஒரு பகுதியில் நடைஞ்சிருக்கு, இதே மாதிரி மற்றொரு பகுதியில் வரப்புக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இயற்கை என்னென்னு நினச்சாலும் முதலாவது அம்ம கையில் எதுவுமே இல்லை. இதுக்கடுத்து அவங்க முன்னெச்சரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும். யார் யார் இந்த மாதிரி நீரோட்டம் பக்கத்தில் அதிகமாக இருக்கவங்களோ அங்கேனா மக்கள் கொஞ்சம் வாழ்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இது மாதிரி ஹில் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் கர்நாடகா தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ஹில் ஸ்டேஷனில் அதிக பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங், எப்போ என்ன நடக்குமே தெரியாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. மழை பெய்யுது. ஸோ நீங்கள் வந்து மலைப்பிரசத்துக்கு மழைக்காலத்தில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முடிஞ்சளவுக்கு சேஃப்டியாக இருக்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.